ஓகே, இன்னைக்கு எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ராமபுரம். இங்க இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி உண்மையா வந்து படிக்கலாமா, படிச்சுட்டு வந்தா ஒர்த்தா, நமக்கு வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி அத்தனை க்வெஸ்சன்ஸ்க்கான ஒரு ஆன்சருமே இந்த ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ் நம்ம வந்து எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற வேறு ஒன்றுமே கிடையாது. வந்து ப்ரீவியஸாக வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அப்படின்னு நேம் பண்ணியிருந்தாங்க. பட் டியூ டு வந்து இப்போ நிறைய நாம்ஸ் மாறினதுனால எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி ராமபுரம் இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப சிம்பிள் தான் கைஸ், எப்படின்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்டுக்கும் எஸ்ஆர்எம் ஈஸ்வரி, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, இது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கீழே வரது எல்லாமே எப்படின்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட், எஸ்ஆர்எம் ஐஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ திருச்சி கேம்பஸாக இருக்கட்டும், வடபழனி கேம்பஸாக இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஆர்எம் ஐஎஸ்டி தான். அண்ட் இன்னொன்று என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஆர்எம் ஈஸ்வரி, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, அது எல்லாமே எப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸ். இப்போ இதில் வர ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களோட டிகிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வரும், இதில் வந்து உங்களுடைய எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலேருந்து வரும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது கைஸ். எஸ்ஆர்எம் பொறுத்தவரை எப்படின்னா கைஸ், எஸ்ஆர்எமோட குவாலிட்டி அப்படிங்கிறது எந்த கேம்பஸ் அவங்களோட ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், அவங்க காலேஜஸாக இருக்கட்டும், எனி திங் அவங்க வந்து பண்ணுறது எல்லாமே குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி தான் இன்றைக்குள்ள கேம்பஸ் என்ன அப்படி பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ராமபுரம். அண்ட் இங்கே வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன். இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மோஸ்ட் ஆஃப் தி ஃபேக்கல்டிஸ் ஸ்டாஃபுமே எல்லாம் எப்படின்னா உங்களுக்கு ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸில் அவங்க படிச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அங்கே ஒர்க் பண்ணிட்டு வந்து ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் இங்கே ஜாயின் பண்ணுவாங்க தான் ரொம்ப வந்து அதிகம். அண்ட் அது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம் கைஸ், பிகாஸ் எப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்போஷர் ஆகட்டும், அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அண்ட் அது உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அண்ட் மோர் தேன் 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அது எனக்கு கண்டிப்பாக தெரியுது கைஸ். எப்படின்னா வந்து ஒரு சிட்டிக்குள்ளே வந்து இவ்வளோ பேர் படிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்கும். கண்டிப்பாக கைஸ் எப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹியூஜான ஒரு கேம்பஸ் தான், ஒரு 20 acres அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ் தான். ஸோ ஆஃபியஸாக எப்படின்னா கண்டிப்பாக வந்து 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்கியபை பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு பெரிய கேம்பஸ் தான். அண்ட் அதே மாதிரி கைஸ் இங்கே இருக்க சிக்ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.9 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக அப்படின்னா கைஸ் இஸ் நாட் அன் பேட் நம்பர், கண்டிப்பாக வந்து ஓரளவு நல்ல ஒரு நம்பர் தான். அண்ட் இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே சரி கைஸ், எதுவுமே வந்து குறையே சொல்ல முடியாது, அவ்வளோ வந்து அழகாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து பர்சனலாக போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நான் பேசுகிறது. ஸோ நான் வந்து எப்படின்னா அங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் எல்லாம் எப்படின்னா ரொம்ப ஒரு ஹியூமங்கஸான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க கைஸ், எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அங்கே இருக்க அம்யூனிட்டிஸ் தான் அங்கே ரொம்ப வந்து ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். ஸோ உள்ள உங்களுக்கு வந்து எப்படின்னா ஃப்ரீ வைஃபை, ஜிம்மு, அம்யூனிட்டிஸ், மற்றபடி கேன்டீன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் நெகட்டிவ் சைடும் இருக்குது, அண்ட் அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன் என்ன அப்படின்னு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் கைஸ், உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் வைஸ், குவாலிட்டி வைஸ் எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ வந்து 2021 பேட்சுக்கு வந்து புதுசாக ஏஐ லேபுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கைஸ், பிகாஸ் எப்படின்னா நிறைய காலேஜஸில் வந்து ஏஐக்குன்னா தனி லேபெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. பட் இங்கே வந்து அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எஸ்ஆர்எம் பொறுத்தவரை என்ன கைஸ், நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு வந்து எப்படின்னா 5 வருஷத்துக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களே தவிர இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் என்னன்னா அது ஒரு ஆப்வியஸ் ரீசன், நீங்கள் இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் உள்ள வரீங்க. ஸோ 4 வருஷம் ஆகும் நீங்கள் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல்டே மாறி இருக்கும், மொத்தமாக வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வந்து எவ்ரி இயர் வந்து எவால்வ் ஆகும். ஸோ அப்படிங்கிறது ஐடி மட்டும் நான் சொல்லலை, எனி கம்பெனி தான் நான் சொல்கிறேன், எனி இண்டஸ்ட்ரி தான் சொல்கிறேன். ஸோ ஆப்வியஸாக எப்படின்னா உங்களை வந்து அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு பிளானிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும். அண்ட் நான் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினச்ச கைஸ், எப்படின்னா வந்து நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்கும். ஸோ ஹாஸ்டல் பிறகு எப்படின்னா வந்து ரொம்ப வந்து ஃப்ராங்காக நான் சொல்கிறேன், ஹாஸ்டல் வந்து அப்படின்னா கைஸ் அவ்வளோ கிரேட் இல்லை. நான் அங்கே படிச்சுட்டு அங்கே தங்கிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் நான் வந்து பேசினேன். ஸோ பேசுகிறது அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு கிராம்பியாக, ரொம்ப வந்து பக்கத்தில் இருக்கும் ப்ரோ, ரொம்ப வந்து அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன ரூம்ஸாக இருக்கும், அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்காது, ரொம்ப வந்து பேங்க்டாக இருக்கும், அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக வந்து நான் வந்து அவ்வளோ கிரேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஃபுட் வைஸ் சூப்பர் வைஸ், ஃபுட் வைஸ் எப்படின்னா குவாலிட்டி அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க, எந்த டவுட்டுமே கிடையாது. நீட்டாக க்ளீனாக உங்களுக்கு வந்து டைம் டு டைம் வந்து கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி ப்ரோ, இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, சூப்பர், இதெல்லாம் ஓகே தான். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா நான் இங்கே படிக்க வரேன், படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கைஸ் up to 80% வரையும் பாஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து எப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நான் பேசினேன். ஸோ பேசும்போது எப்படின்னா வந்து அவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, எனக்கு வந்து வேறு நான் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ மெக்கில் நான் படிச்சிருந்தேன், இல்லை வேறு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நான் படிச்சிருந்தேன் கூட மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸுமே என்னை வந்து ஐடியில் தான் ப்ரோ பிளேஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக சொன்னாங்க கைஸ். பட் ஆனால் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம், பட் எந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ மேக்ஸிமம் வந்து இங்கே பிளேஸ் ஆகிறது எல்லாருமே எப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் கைஸ் பேஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஐடியை பொறுத்த எப்படினா ரெண்டு விதமான கம்பெனிஸ் இருக்குது, ஒன்று வந்து ப்ராடக்ட் பேஸ், இன்னொன்று சர்வீஸ் பேஸ். ஸோ சர்வீஸ் பேஸ்டில் நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் நிறைய ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ரைட்டான ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் பிளேஸ் ஆக முடியும். அண்ட் இங்கே வந்து எப்படின்னா 2021 பேட்ச், அதாவது அந்த வருஷம் வந்து முடிச்ச பேட்ச்சில் வந்து எப்படின்னா அதிகமாக பிளேஸ்மெண்ட் ஆனது கூகுளில் பிளேஸ் ஆயிருக்காங்க.
அண்ட் 41 எல்பிஐக்கு வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க கைஸ். அண்ட் அதுவே எப்படின்னா லோவஸ்ட் எல்பிஐ அப்படிங்கிறது 1.5 எல்பிஐக்கும் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ இது என்ன இவ்வளோ டிராஸ்டிக்காக இருக்கே ப்ரோ, எனக்கு இது என்ன புரியலையே அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். அதுக்கு ரீசன் என்ன கைஸ், அந்தந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு பொட்டன்ஷியல் தான், அந்தந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு டேலண்ட், அவங்களோட ஸ்கில்லுக்கு தான் வந்து காசு. நீங்கள் இங்கே வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்லை ஃபஸ்ட்டு நல்லா டெவலப் பண்ணி அதை வந்து ஷார்பன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே வந்து ஒரு 40 lakh எல்பிஐக்கு நீங்கள் வந்து பேக்கேஜில் பிளேஸ் ஆக முடியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி எப்படின்னா கைஸ், எம்என்சிஸ் தான், டாப் லெவல் எம்என்சிஸ் தான் வராங்க. எப்படின்னா அமேசானாக இருக்கட்டும், டிசிஎஸ்ஆர் இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும், ஹெச்சிஎல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி எப்படின்னா டாப் லெவல் கம்பெனிஸ் நிறையவே வராங்க. அதில் எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது கைஸ், மோர் தென் 100+ கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வருவாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான பேக்கேஜ், உங்களுக்கு பிடிச்ச பேக்கேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணலாம். சரி ப்ரோ, ஓகே, ஓவராலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக கைஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம், எந்த விதமான டவுட்மே கிடையாது. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கேம்பஸுக்கு போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது, ஹாஸ்டல் இப்படி இருக்குது, எல்லாமே ஃபஸ்ட்டு தெளிவாக போய் பாருங்கள். ஹாஸ்டல்ஸ் எல்லாம் வந்து ரூமுக்கே போய் பார்த்துருங்க, இதில் மாதிரிலாம் இந்த இடத்துல நம்ம தங்க போகிறோமா அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருங்க. ஸோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓகே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்மிஷன் போடலாம். ஸோ ஓவரால் அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லி நம்புறேன். இதே மாதிரி வேறு நான் கண்டென்ட் போட நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவுண்ட் பண்ணுங்க கைஸ், டெஃபினட்டாக நான் அடுத்தது வீடியோவில் போடுறேன். அண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கைஸ் போயிட்டு இருக்கு, ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து மன்னிச்சுக்கோங்க. அண்ட் டெஃபினட்டாக எவ்வளோ வந்து வேகமாக போட முடியுமோ பார்த்து கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமாக போகிறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ் ஃபுல்லாக சொல்லி நம்புற வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.